Chithra, Social Talk. MS Amma வந்து என்ன சொல்ற சாதாரணமா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள அவங்க படம் எடுக்கிறது ரொம்ப எசிடேட் பண்ணுவாங்க என்னமோ தெரியல அந்த வீட்டில் நான் ஒரு அந்தமாக மனசில் இடம் நான் பிடிச்சிட்டல இடம் கிடச்சிச்சேன் ரொம்ப அழகான வார்த்தை ஆமாம் ஃபஸ்ட்டு புக்கு சார் என்னுடைய புக்கு பூலோகம் மறந்து தின்னலைன்னு என்னுடைய முதல் பதிவு அந்த புக்கு பிரிண்ட் ஆகி வருது வந்து நேராக அந்த கோலவழி அம்மன் கோயில் வழியாக தான் வரேன் இதெல்லாம் என்ன நட வகையில் அறியாமல் நடக்க சார் அந்த அந்த ஒரு ஒரு பத்து புக்கு என் கையில் கொடுக்குறாங்க அது எடுத்து கோலவழி அம்மன் கையில் வச்சுட்டு அது எனக்கு கோலவழி அம்மன் வர வழியில் இருந்த கோயில் அப்படி இது பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக எடுத்து எம்எஸ் அம்மா போட்டுக்கு போகிறேன் சார் அந்தம்மா கையில் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் சார் இது எதையும் எதிர்பார்த்து எந்த காரணத்துக்காக இது இயல்பாக நடந்தது இன்றைக்கி 12 புக்கு எழுதியிருக்கேன் சார் நான் எழுத்தாளன் இல்லை எழுத்து என்னுடைய சுவாசம் கிடையாது லெட் அவுட்டுக்காக எழுதுறதான் பட் ஒரு 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 இது பாருங்கள் ஒரு சென்டிமெண்ட் ஒரு கோயில் அந்தம்மா என்னுடைய புக் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு வாசு இருக்காருங்களே நான் மேக்கப் ரூமில் உட்காந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன் அங்கேருந்து வந்து வாசு கையில் ட்ரால் எடுத்துன்னு வர வாசுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் நான் அவர் இன்வைட் பண்ணல அவர் எம்எஸ் அம்மா அமிச்சாங்கப்பா அவங்க வர முடியலையா இது உனக்கு முதல்ல போட சொன்னாங்க நான் பெங்களூரில் இருக்கேன் சார் ராத்திரி 8 மணிக்கு சீதா ரவி ஃபோன் பண்ணுறாங்க நாளைக்கு எம்எஸ் அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய 80th பர்த்டேக்கு ரேப்பர் போடுறோம் நீங்கள் காலையில் வந்துடுங்க நான் எங்கே இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு சிஸ்டர் நான் பெங்களூரில் இருக்கேன் கவலைப்படாதீங்க நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் இருக்குது புறப்பட்டு வந்துடுறேன் நான் என் அசிஸ்டண்ட்டு வெங்கடேஷ் உங்களுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி கோட்டுருப்புறம் வீட்டுக்கு காலைல 7 மணிக்கெலாம் கேமராவோட வந்துடும் லைட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் எட்டு வந்துடு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பெங்களூரில் அடிச்சு பிடிச்சி அந்த ட்ரெயினை பிடிச்சி 11 மணிக்கு நான் வந்து குளிக்காமல் கேமரா ஆப்ரேட் பண்ணணும் அது ஒரு சென்டிமெண்ட் தான் நான் அதுக்காக வந்து பெரிய பக்தியமாக அதெல்லாம் கிடையாது 10 மினிட்ஸ் இன்னும் கிடையாது அவ்வளோதான் சர்ச்சுக்கு போனாலும் அதே மனநிலையில் தான் இருப்பேன் நம்ம பர்சாதி கோயிலுக்கு போனாலும் அதே மாதிரி தான் கபாலி கோயில் போனோம் அதே அஜ்மீர் தர்காவுக்கு போனாலும் கண்ணை மூடிட்டு ஆல்மைட்டி இஸ் ஒன் சுப்ரீம் பவர் இஸ் ஒன் புரியல உங்களுக்கு அதனால் அது ஆனால் இது வந்து தொழில் இது தொழில் மட்டும் இல்லை இது எனக்கு கடவுள் மாதிரி ஜீவன் மாதிரி முதல் தடவையும் கடைசி தடவையுமா பா டாய்லெட்டில் போய் தண்ணியை மோந்து மோந்து ஊற்றி அங்கேயே ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஆட்டோ வச்சுட்டு நேராக கோட்டூர் போகிற வரேன் ரெண்டு பேரும் ட்ரெஸ் பண்ணி சதாசிவம் அம்மாவை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போய் அவங்களை உட்கார வச்சு படம் இருக்கிறப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவர் எதோ சொன்னார் அந்த அம்மா அவர் மனசில் சிரிச்சாங்க பாருங்கள் அந்த சிரிப்பு க்ளோஸ்அப் பார்த்தீங்கன்னா 16 வயசு பொண்ணுக்கு உண்டான அந்த அற்புதமான படம் ரொம்ப பிரமாதமான படம் அதை பா அது எதுக்கு சொல்ல வரேன்னா 4 நாளுக்கு முன்னாடி ஆத்மா பேசினார் சார் அந்த அம்மா போய் எத்தனை நாள் ஆச்சு ஆத்மா தெரியலையா அவருக்கு என்ன சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் என்ன நெசசிட்டி சொல்லுங்கள் நான் என்ன அவருக்கு ஃபோட்டோகிராஃபராக டெய்லி இது பண்ணு இந்த உறவு கண்டினியூ ஆகிறது பாருங்கள் சார் அதுக்கு எனக்கு உள்ளத்தில் ஏற்படுற ஒரு திருப்தியும் சந்தோஷம் அதை தான் வந்து என்னுடைய எனக்கு 75 வயசு இந்த வயசுலேயும் இந்த ஸ்பிரிட்டோட மனசுலேயும் சரி உடல்லையும் சரி இருக்கிறனாக்கா அந்த ஒரு திருப்தியான ஒரு ஒரு மனோபாவம் இருக்குது பாருங்கள் அது கடவுளை எனக்கு ஏற்படு அந்த அந்த ஆக்சிடெண்ட் சொன்னேன் பாருங்கள் அது நடந்தது நல்லதாக போச்சு எனக்கு எங்கள் ஆமாம் இல்லைன்னா திசை மாதிரி எங்கேயா ஒரு அலுவலகத்தில் பண்ணி மாதிரி இல்லை வழக்கமான மற்ற ஆட்களோட ஆசா பாசம் அது எனக்கு எல்லாமும் ஒரே மாதிரி தான் சார் எனக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்க சார் அதில் வந்து இது நெகட்டிவாக போச்சுன்னு ஏன்னா நெகட்டிவாக ஆனதுனால ஏதோ ஒரு ஒரு ஒன்றுக்கு முயற்சி பண்ணுறனாக்கா அதில் இது நெகட்டிவாக ஆகிடுதுனாக்கா என்னன்றது உடனே அதுக்கு தயாராகிடுவேன் நான் ஸோ சப்போஸ் மோஸ்ட்லி 75% எல்லாமே பாசிட்டிவாக தான் ஆகும் அந்த 25% ஏதாவது நெகட்டிவ் ஆச்சுன்னு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் சார் அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பேன் நான் அப்படி அமைஞ்சு போன இதனால எனக்கு படுத்த அடுத்த 5 நிமிஷம் தூங்கும் மோகன்தாஸ்னு ஒரு அவர் எல்லா கட்டுரையும் எழுதுவார் என்சி மோகன் ஆமாம் என்சி மோகன்தாஸ் அவர் நான் படுத்தா அடுத்த 5-5 நிமிஷம் தூங்குறாள் அதுக்கு காரணம் என்னென்னா மனசில் பெரிய பாரம் இல்லாமல் இருக்கிறது நல்லதாக கெட்டதாக அங்கங்கே அப்படி அப்படி தாமரையில் தண்ணி மாதிரி அப்படி இருந்துகிட்டே போனீங்க லைஃப் இஸ் அதாவது கடவுளுடைய படைப்பில் மனித படைப்புன்றது மிக பிரமாதமான படைப்பு அது நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதை வந்து நம்ம சந்தோஷமாக இருந்து இருந்து தான் நம்முடைய கிராட்டிட்யூடை வந்து இந்த படைப்பாளி கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து எப்போ இருந்தாலும் இது இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னும் போது
நம்மையும் நம்மளை இது பண்ணிக்கிறோம், நம்மளுடைய படைச்ச அந்த இது இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கேட்குறது. நம்மளை இசை ரசிகராரை உங்களுக்கு ஒரு பக்கம் இளையராஜாவோட பழகக்கூடிய வாய்ப்பு, இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மானோட பழகக்கூடிய வாய்ப்பு, ரெண்டும் கிடச்சிது. ரோஜா படம் ஆடியோ லான்ச்சு சோழா ஹோட்டலில் கவிதாலயா இவர் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த ஈவெண்ட்டு கொஞ்சம் படம் எடுத்து உள்ளே நுழையிறேன் சார். எனக்கு இசை நான் இன்ன வரைக்கும் தெரியும், ஆனால் உள்ளே நுழையிறேன் அந்த ரிதம் அந்த இது அப்படியே என்னமோ பண்ணுது, என்னமோன்னா என்னமோ இன்னமோ அந்த அந்த இதை வந்து இன்னமும் ஏறமான எவ்வளோ பாட்டெலாம் வந்தது அன்றைக்கி ஏற்பட்ட அந்த அதிர்வு, அந்த சந்தோஷம், அந்த பிரமிப்பு. அப்படியே இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு ஒருத்தர் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க டிஷர்ட் போட்டுன்னு போட்டுப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக இவர் பாலசுப்ரமணியன்ட்ட சொல்லி ஒரு விழாவே எடுத்து ஏஆர் ரஹ்மானுக்கு, மணிரத்னம் சாருக்கு, நம்ம அதை என்னுடைய அவர் புக்கு எழுதிட்டுருக்கேன், இவர் பாலச்சந்திர சாருக்கு எல்லாருக்கும் பிரேஸ்லெட் போட்டார் சார். அவர் போட்டு பெரிய சோழா ஹோட்டலில் அதை போட்டது யாருனாக்கா பாரதி ராஜா சார், இதுக்கு சம்மந்தம் இல்லாது. அவர் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணோடனே கேட்டார், என்ன பாலு சார் எல்லாருக்கும் பிரேஸ்லெட் போட்டீங்க எனக்கு கிடையாதான். சிரிச்சுட்டு என்ன இவர் நம்மளை போட்டு தள்ளிட்டார் அவர் அப்படின்ட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டேன் சார். அப்போ தான் மாருதி கார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மாருதி 800, மாருதி 1000. மாருதி 1000 காரை வாங்கி கிழக்கு சீமையில் விக்டரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணி பார்க் ஷெரட்டானில் ஹோட்டலில் ஒரு விழா எடுத்து விழா எடுத்து கார் சாவி போய் கையில் கொடுத்தார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பக்கபலமாக கூட இவங்களோட இருந்து புரியாது ஒரு அதாவது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய பிஹேவியர் இருக்குதுன்றது எனக்கு நானே நான் சந்தோஷப்பட்டுக்கிற ஒரு விஷயம் சார். ஒரு நாள் பாரதி சார் பாலசுப்ரமணியம் ஐயப்பன் நாங்கள்லாம் வந்து பார்க் ஷெரட்டானில் டிஃபன் சாப்பிட போகலான்னு போகிறோம். திடீர்னு பாரதி வாங்க சார் போய் சாப்பிட போகலான்னு போய் டிஃபன் சாப்பிட போகிறோம். அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கபில் தேவ் உட்காந்துருக்கார். ஹே கபில் தேவ் உட்காந்துருக்கார், என்ன நீ கேமரா எடுத்துன்னு வரல சார், டிஃபன் சாப்பிட வந்தோமா கேமரா எடுத்துன்னு அதெல்லாம் தெரியாது, நீ இப்போ உடனே கார் எடுத்துகிட்டு போய் கேமரா எடுத்துன்னு வந்துட்டார். எங்கள் பார்க் ஷெரட்டானுக்கும் டி நகரும் ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷத்தில் போய் கேமரா எடுத்துனோம். நான் போய் கபில் தேவ் சார்கிட்ட, சார் இஸ் எ வெரி பிக் டைரக்டர், என்ன அவர் இவர் யாருன்னு அவருக்கு தெரியல, இவர் கபில் தேவ் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் இவருக்கும் தெரியல, ஆனால் இவர் கடந்து துடிக்கிறார் அவங்க ரெண்டு பேரோட படம் எடுத்துக்கணும், ரெண்டு பேரையும் நிற்க வச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பிரபலமான ஒரு டைரக்டருக்கு ஒரு மிக பிரபலம் கபில் தேவ்ன்றது அன்றைக்கி கபில் தேவ் தெரியாத இந்தியாவில் யார் இருக்க முடியும் அப்படின்னா இவர் எப்படி தன்னதை வந்து அந்த சினிமாக்குள்ளே இருக்கவங்க இருந்திருக்கார். அதே மாதிரி அந்த கபில் தேவம் அவருடைய ஃபீல்டுலேயே அவர் மொழிக்கு போய் இப்போ பாரதி ராஜாவே தெரியாத ஆளுங்க உலக இந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நாளும் சார் ஏதோ ஒரு விதமான பதிவு நமக்கு மனசை ரம்யமாக வச்சுருக்கிற பதிவாக தான் இன்றைய நாள் வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இளையராஜா அது மாதிரி படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா தனியாக? இளையராஜா அவர் நல்லா தெரியும் இவ் ஏன்னா அவர் அவருடைய குணம் உங்களுக்கு தெரியுமே, ரொம்ப அவர்கிட்ட அப்படி டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அவரை வந்து கல்கிறா பிறகு நிறைய அசைன் அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி படம் எடுக்கும். சில இடத்துலாம் நமக்கு எங்கே லிமிட்டோ அவரோட ரொம்ப இதுவாக இருந்துட்டோம் சார், படம் எடுப்பேன் அதோட இப்போ சைலண்ட்டாக வந்துடுவேன். ஜனனிக்கு நிச்சயதார்த்தம் அக்காடு ஹோட்டலில் இவர் வர சொல்லியிருக்காரு, டாக்டருக்கு ஆமாம் பாரதி டாக்டருக்கு இவருக்கு எந்த ஹோட்டல்னு சரியாக ஞாபகம் இல்லை. உடனே சொக்கலிங்கத்துக்கு கவிதா பப்ளிகேஷன் சொக்கலிங்கம் அவர் ரொம்ப அது எந்த ஹோட்டல்னு தெரியலையா இல்லை சார் எனக்கு கூட அதான் உங்கள் ஃப்ரெண்டு யோகா இருக்காரே சார் அவர் பாரதி ராஜாவோட தான் அவர் கேளுங்க நீங்கள் அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறார். அப்புறம் உடனே கேட்டு இது மாதிரி அவருக்கு நானும் என் பாரதி சாரும் ரொம்ப இணக்கம்ன்றது அங்கே அந்த அம்மா இறந்து போனப்போ பனைபுரத்துக்கே வந்துட்டார். அப்போது வைரமுத்து சார், பாரதி சார், இளையராஜா சார் மூணு பேரும் அந்த தேனியில் ரோட்டில் நடந்தோம். அப்போ ஒரு கல்லில் உட்காந்துருக்காங்க சார் மூணு பேரும், என் கை துடிக்குது, நான் என்ன அங்கே படம் எடுக்கிறதுக்கு போயிருக்கேன் கையில் கேமரா இல்லையான்னு, அப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிற அட்லீஸ்ட் அதையாவது ரெக்கார்ட் பண்ணேன் எனக்கு என்ன. அப்போ யாரோ ஒரு ப்ரெஸ் போட்டுக்கிற அவர் கையில் கேமரா வாங்கி அது அவர்கிட்ட தான் போகும்னு தெரியும். என்னுடைய திருப்திக்கு அவங்க மூணு பேரும் ஒரு படம் எடுத்தேன் சார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் டக்க பாரு இன்னும் வரைக்கும் இருக்க. அதனால் இது அந்தந்த நேரத்தில் இந்தந்த சந்தோஷங்களை நான் அனுபவித்து ரொம்ப ப்ளசண்ட்டாக
நல்லி குப்புசாமியோட உங்களுக்கு முதல்ல எப்போ பழக்கம்? நாமல்பட்டி கிருஷ்ணனோட மாப்பிள்ள தான் தூர்தர்ஷன் நடராஜன். தூர்தர்ஷன் நடராஜன் வந்து பாவச்சந்திரனால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பார். தூர்தர்ஷன் நடராஜன் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர், எத்தனையோ சினிமாட்டோகிராஃபர் பழகிருக்காரு. அவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் என்னுடைய பிஹேவியர் ரெண்டுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் காலப்போக்கில் என்னை ஒரு பிரதராகவே ஏற்றுக்கிட்டார். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஒரு பீரியடில் வந்து குமுதம் வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் இந்த எடிட்டர் இந்த புக்குக்கு இவர் எடிட்டர் அப்படின்னு ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸுக்கும் கொடுத்து அவங்க பார்வையில் அதை மேற்பார்வையில் அந்த புக்கை கொண்டு வரத ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர் தயார் பண்ணுறார். அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து நல்லியோட ஒரு இன்டர்வியூ பண்ணணும். அவரை இன்டர்வியூ பண்ண அது ஒரு பாலிவு சார் என்ன சொல்லிட்டாரு, என்கிட்ட கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணுறாங்க, நீ படம் எடுத்து கொடுத்துருங்க. அதை வந்து அசைன்மெண்ட்டை வந்து கேரி ஆன் பண்ணது பாமா கோபாலன், ஒரு பெரிய திரைஞானி மாதிரி குமுதத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூட்டர், ஆமாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர். நான் என்ன சொன்னேன், சும்மா ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசினது வந்து அவர் இயல்பாக இருக்கார், பக்கத்தில் தான் இந்த பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு போய் அங்கே உட்காந்து ஒரு பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த பாமா கோபாலன் சார் நோட்ஸ் எழுதிட்டே இருந்தேன். நான் ரெண்டு பேரும் அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்லாம் படம் எடுத்துகிட்டு மறுநாள் படம் எடுத்து போய் கொடுத்தேன் சார். அன்றைக்கி என்னோடய ஐக்கியமானவர் தான், அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. செட்டியாருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அதுலேருந்து அவருடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படி எப்படி வந்து ஏறக்குறைய 35-40 வருஷமாக அவர் போகாத, அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி அவர் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்னால் அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பேன். அது சென்னையாக இருந்தாலும் சரி, எழுதப்படாத விதி இந்தியாக்குள்ளோ இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அவருக்கு வந்து நம்ம என்சி மோகன்தாஸ் இருக்குல்ல, அவருக்கு குவைத்தில் ஒரு பெரிய நல்ல அங்கே வந்து ஃப்ரண்ட் லைனர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிது. யாருக்கு? நல்லிக்கு. நல்லிக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, அவர் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு பண்ணணும் குவைத்தில்னு சொல்லிட்டு என்னை அவர் தூர்தர்ஷன் நடராஜன் சார் நாங்கள் எங்கள் மூணு பேரையும் வரணும்னு கேட்டுக்கிறோம், நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறாரு. இதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு மேனகா காந்தி வர வச்சார். ரொம்ப ரொம்ப அற்புதமான விழா போனோம். மேனகா காந்தியோட குவைத்து நீங்கள் அரை நாளில் பார்த்துடலாம். ஜஸ்ட் சாப்பிடே, இன்றைக்கி காலையில் பெங்களூருக்கு போகிற மாதிரி போய்ட்டு நைட் போகிறப்பட்டு வந்துடலாம், அவ்வளோதான் அந்த கண்ட்ரியே எல்லாம் பார்த்துட்டு. நான் சொன்னேன், குவைத்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரி போகிறீங்க, அங்கே போனாக்கா அரை நாளில் ஃபங்க்ஷன் முடிஞ்சால் சாயங்காலம் முடிஞ்சால் மறுநாள் வந்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு நாள் துபாய் வழியாக இருந்தாக்கா ஒரு வெளிநாடு போய் வந்து இது இருக்கும், இது ஒரு கல்ஃப் கண்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணேன், அதே மாதிரியே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சு செட்டியார் வந்து சஃபாரி பண்ணு வரார். அவருடைய ரெகுலர் ட்ரெஸ்ஸான வேஷ்டி கட்டிட்டு அது நல்லா இருந்தது. சரி, நாங்கள் வந்துட்டு குவைத்து ஏர்போர்ட்டில் துபாய் போகிறதுக்காக உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், சார் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு, நீங்கள் வந்து கவர்னர் ஃபங்க்ஷன் அது இது சிஎம் ஃபங்க்ஷன்லாம் போகிறப்ப இது போனால் ஒரு டிக்கு இல்லைங்க, நான் இது எனக்கு ஒத்து வராது. இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி லண்டனில் நாங்கள் கடை திறந்தோம், அங்கே குளிராக இருக்குது, நீங்கள் வேஷிலாம் இருக்க முடியும், எனக்கு கம்பல் பண்ணி இதை தர இது பண்ண வச்சாங்க, சரியா தெரிஞ்சு போட்டு போகலான்னு இப்போ வந்தேன் நான். இது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது நீங்கள் சொன்ன மாதிரியே லண்டனில் பார்த்தவங்களாம் வந்து இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அங்கே யாரும் எடுக்கல அப்படின்னு. சார் என்னை கூப்பிட்டு போயிருந்தா எடுத்துகிட்டு பண்ணு சரிங்களா, நான் அடுத்த வாரம் போகிறேன்னு. ஆ, ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினேன் சார், அவர் மேனேஜர் பாபு கேக்குறார், என்ன அடுத்த ட்ரிப்பு லண்டனா அப்படின்றார். ஏ, அதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணி அவன் இறங்கினோடனே அவர் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோ, வீசாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. அங்கே இறங்கி ஒரு 15 நாளில் லண்டன், பாரிஸ், இப்படி போ. அது மட்டும் இல்லை, என் கை செலவு வேறு பணம் கொடுக்குறாரு அங்கே செலவு பண்ணுறது. இது யாருக்கு சார் வரும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன தான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு அபிமானம் இருந்தால் கூட, தான் பணத்தை செலவு பண்ணி ஒருத்தரை வந்து, அதுவும் கூட ஃபேமிலி பீப்புள் வராங்க, அவங்க ரெண்டு டாக்டர்ஸ் வராங்க, டாக்டர் சில்ட்ரன் வராங்க, ஏற கூட 13 பேர், அதில் என்ன ஒருத்தனா கூட கூப்பிட்டு போகிறார். இந்த மாதிரி அவர் வந்து என்னை எப்படி மனசில் ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியாது. ஒரு அதாவது டே பை டே அதோடய பரிமாணம் அதிகமாகிட்டுருக்கா தவிர்த்து அது குறைஞ்சதில்ல. அது எனக்கு கிடைச்ச வந்து கடவுளுடைய மிகப்பெரிய கிஃப்ட்.
பாரதி ராஜா மாதிரியே கே பாலச்சந்திரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். பட்டு அவர் இவர்கிட்ட எனக்கு என்னமோ ஒரு இணக்கம் ஏற்பட்டு போச்சு. இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேச, அவர்கிட்ட ஒரு மரியாதையோடு தானே. என் பையனுக்கு பேரன் பிறந்தது சார். நான் அன்றைக்கி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார் சார். பையன் பேரனுக்கு பர்த்டே வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வந்தார். பர்த்டே 7 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தது. காரை விட்டு இறங்குறாரு. பக்கத்தில் மோகன் ஒரு சைக்கிள் வச்சுன்னு, சின்ன சைக்கிள் வச்சுன்னு கூட வரேன். அதிர்ந்து போயிட்டாங்க சார் எல்லோரும். பாலச்சந்தர் ஒரு பர்த்டேக்கு கையில் ஒரு இது யாருக்கு சார் நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நான் எந்த விதத்தில் இதுக்கெல்லாம் வந்து அருகதையானோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ரொம்ப என்னை தாழ்த்திக்கிட்டு சொல்லலை. நான் யாருன்னு எனக்கு தெரியும், அதை உணர்ந்து சொல்கிறேன். இது எனக்கு கிடைக்குது இன்னமும் அந்த மாதிரி. நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க வைரமுத்து சாரோட ஏற்கனவே நான் 40 வருஷம் பழக்கம், அதே நாசரோட 40 வருஷம் பழக்கம். நான் அனாவசியமாக அவங்கள எந்த விதத்தில் எதுக்கு அந்த காரணத்துக்காகவும் யாரையும் போய் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். ஐ நோ மை லிமிட், புரியுதா உங்களுக்கு? அது அந்த லிமிட்டோடு இருக்கிறதுனால தான் என்னுடைய இந்த நெருக்கமும் இந்த வளர்ச்சியும் இந்த பிணைப்பும் தொடர்ந்து. நாசருக்கு எப்படி உங்களுக்கு பழக்கம்? நாசருக்கு வந்து நடிப்பு பேரில் அவ்வளோ ஒரு, அதுவும் இல்லாமல் அவர் ஆக்ட் பண்ணும்போது நான் எப்படி டைரக்டர் நான் வைரமுத்து வைரமுத்து சார் ஒய்ஃபு ரெண்டு பசங்களையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்கிட்ட எடுத்த படம் வைரமுத்து படங்க. நான் எடுத்த படங்க அவ்வளோ படம் வைரமுத்து பற்றி தனியாக நான் ஒரு எபிசோட எடுக்கிறேன். பத்திரிகை புகைப்படக்காரராக இருந்தபோது நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? பன்வேலை முடிச்சு வந்து ரோலை டெவலப் பண்ணுறேன் சார். ஒரே ப்ளூவாக இருக்குது, ப்ரிண்டே பண்ண முடியாது. இது ஒரு எக்ஸ்பயர்ட் ரோல் என்கிட்ட கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன எக்ஸ்பயர்ட் ரோல் தான் தெரியும். எத்தனை திரைப்படங்களை நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? சினிமாவில் ஒர்க் பண்ண நான் உங்கள்கிட்ட டைரக்டர் படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அது மாதிரி ஒரு என்னையா நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் ஒருத்தர் எட்வின் யோகான்னு இருப்பான், அவங்ககிட்ட போய் எப்படி ப்ரொடக்ஷனு எப்படி பேமெண்ட் பண்ணணும் என்னன்றது நீங்கள் கற்றுட்டு வாங்க. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக்.